பொதுவாக சினிமா துறையில அவங்க மொழியில வந்து சினிமா வந்து நடிச்சுட்டாங்க அப்படின்னா இந்திய மொழிகள்ல எல்லா இடத்துலயும் நம்ம நடிக்கணும், ஸோ இந்திய அளவுல நம்மளுக்கு புகழ் வரணும், ஸோ இந்திய அளவுல புகழ் கிடைச்சிருச்சு அப்படின்னா உலக அளவுல புகழ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா இந்த விஷயம் ரொம்ப குறைவான நடிகர்களுக்கு மட்டுமே நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இல்லை விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ முதல்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழகத்துல வந்து தனுஷ் அவர்களை சொல்லலாம், ஸோ இரண்டாவது பிரபாஸ், பாகுபலி பிரபாஸை சொல்லலாம், ஸோ மூன்றாவது விஜய் தேவரகொண்டா, அர்ஜுன் ரெட்டி விஜய் தேவரகொண்டா இந்திய அளவுல வந்து புகழ் பெற்றாரு. சோ அடுத்தபடியா கனடா இண்டஸ்ட்ரியில இருந்து இந்திய அளவுல புகழ் பெற்ற ஒரு நடிகர் அப்படின்னு பாத்தீங்கன்னா KGF திரைப்படத்துல நடிச்ச அந்த ஹீரோ தான். சோ KGF திரைப்படம் இந்திய அளவுல சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன ஒரு திரைப்படம். சோ அந்த திரைப்படத்திற்கு அடுத்த பார்ட் வந்து எடுக்கிறதுக்காக KGF 2 அப்படின்னு சொல்லி இந்த கொரோனாவோட அச்சத்துல இந்த லாக்டவுன்லயும் நிறைய இடங்கள்ல போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு. இணையதளத்திலயும் அந்த ஃபர்ஸ்ட் போஸ்டர் அந்த லுக் வந்து வெளியிட்டு இருக்காங்க, நிறைய பேர் அதை பார்த்திருக்காங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்போ அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. KGF 2 திரைப்படத்தில் நடிச்ச பிரபல நடிகருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டது தான். ஸோ இந்த ஒரு விஷயம் KGF 2 செட்டில் இருக்கக்கூடிய ஹீரோ உட்பட எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தை கொடுத்துருக்கு. ஸோ அவர் வந்து ஐசோலேஷன் வார்டில் வந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காரு. தீவிர சிகிச்சை பிரிவில் தான் இப்போ அனுமதிக்கப்பட்டு மூச்சு பிரச்சனை காரணமாக அவருக்கு வந்து தீவிரமாக சிகிச்சை வந்து கொடுக்கப்பட்டுருக்கு. ஸோ சஞ்சய் தத் அவர்களுக்கு தான் இப்போ இந்த கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு. KGF 2 அவர் தான் வந்துட்டு ஒரு மெயின் வில்லனாக நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ சஞ்சய் தத் வந்து கனடாவில் மட்டும் இல்லாமல் ஹிந்தியில் மிகப்பெரிய ஒரு பிரபல ஒரு நடிகர், ஹீரோவாக நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக சஞ்சய் தத்தை வந்து தமிழ் ரசிகர்களுக்கும் நிறைய பேர் அவர் வந்து தமிழ் ரசிகர்களும் வந்து அவருக்கு இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவரோட உடல்நிலை வந்து சரியாகி அவர் வந்து நல்லபடியாக வீடு திரும்பணும் அப்படின்னு சொல்லி அவரோட ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களும் வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லோரும் கொரோனா தொற்றுனால பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க, ஒட்டுமொத்தமாக வந்து குணமடைந்து வீடுகளுக்கு போகணும், எந்த விதமான கொரோனா தொற்று ஏற்பட்டு மரணம் அடைந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கேட்க கூடாது அப்படிங்கறதா நம்ம எல்லோரோட பிரார்த்தனைகளாகவும் இருந்துட்டு இருக்கு. தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.